ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோட டாபிக் வந்து இப்போ வந்து ப்ரெக்னன்சின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஐயுஐ ட்ரை பண்ணுவாங்க, ஐயுஐ ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஐயுஐ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் ஐயுஐ பண்ணலாம், யார் யாரெல்லாம் ஐயுஐ பண்ணால் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் எந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஐயுஐ பண்ணக்கூடாது, அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஐயுஐ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வந்து நம்மளோட டாபிக் வந்து ஐயுஐ பற்றினது தான். ஸோ ஐயுஐ யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எக்கு க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பேமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நீர்க்கட்டி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஐயுஐ வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம வந்து ஐயுஐ வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீர்க்கட்டி ப்ராப்ளம்னால நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறீங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எக்கு வந்து என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் எக்கு க்ரோத்னஸ் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒருவேளை ஸ்பேமில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஐயுஐ வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஐயுஐலே வந்து சக்ஸஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இல்லை தேர்ட் ஐயுஐலேயே சக்ஸஸ் ஆகலாம். இல்லாட்டி ஒரு சில பேர் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க ஐயுஐ, ஐயுஐ 1, 2, 3 அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐயுஐ பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்கு க்ரோத் வந்து அந்த இது வந்து கம்மி ஆகிடும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் தருவாங்க, தந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்கு க்ரோத்னஸ் ஆகாது, நீங்கள் வந்து தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் உங்கள் டாக்டராக வந்து லாஸ்ட்டாக அடுத்த ஸ்டெப்பான ஐவிஎஃப் இல்லைனா வந்து டெஸ்ட் டியூபுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ வந்து இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து எக்கு க்ரோத்னஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஐயுஐ வந்து ஒரு வேளை ஹெல்ப் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து ஐயுஐ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஜஸ்ட் 1 இயர் இல்லை ஒரு 2 இயர் தான் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி டயர்டாகி இந்த மாதிரி எல்லாம் போவீங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் 1 இயர் ஆனாலும் சரி, 2 இயர் 3 இயர் மேக்ஸிமம் ஆனாலுமே சரி, எடுத்த உடனே ஐயுஐ பண்ணணும் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, உங்களால் வந்து உங்கள் எக்கை வந்து க்ரோ பண்ண முடியும், அதே மாதிரி வந்து உங்கள் டாக்டர் தரக்கூடிய அந்த இதெல்லாம் கேட்டு உங்களால் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 6 மந்த்தாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, உங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் தெரியலை அப்படின்னா, நீங்கள் வந்து ஐயுஐ ஐவிஎஃப் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும், ஹஸ்பண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் கூட நிறைய பேர் இப்போ வந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வைக்கக்கூடாது. செக் பண்ணால் ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கோங்க, ரெண்டு பேருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி உள்ளதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்களும் மறக்காமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பேமில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட உங்களுக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் நிறைய ட்ரை பண்ணி சரி பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதில். ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்காமல் உங்களுக்கு வந்து டாக்டர் ஐயுஐ எதுனால சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசன் சொல்லி ஃபஸ்ட்டு கரெக்டாக கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நேச்சுரலாக சரி பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட டாபிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி